பண்ண சிட்டா போதும் கர்த்தராகியா தேவன் உங்களை உயர்த்த ரெடியா இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த ரெடியா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறிச்சு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை குறித்தும் உங்களை குறித்தும் உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில உங்க தலையை தேவன் உயர்த்துவார். ஆமென். உங்க வாழ்க்கையில வந்து அநேக பிரச்சனைகளை மாத்தி அநேக உபத்திரங்களை மாத்தி உங்க பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க வேதம் சொல்லப்படுகிறது, அவருக்கு அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்து காத்திருக்கப்படும்போதுதான் தேவன் நம்மளுக்கு ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு தராரு. அலேலூயா. தேவன் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராரு. எப்படி இருந்தா அவருடைய சமூகத்துல காத்திருந்து தேவனை காத்துவார். ஆமென். வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 37:7 சொல்லப்படுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். அலேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கப்பட